தில்லியில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் திட்டமிட்டு நடத்தப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது கிழக்கு தில்லியில் உள்ள டூமா பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார் அப்போது தில்லியில் வசிக்கும் மக்களுக்கு முழு அதிகாரம் அளிக்கும் வகையில் வாஜ்பாயின் கனவை நனவாக்கும் வகையில் பிஜேபி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார் ஏழை மக்கள் அனைவருக்கும் வீட்டு வசதி ஏற்படுத்துவதே மத்திய அரசின் இலக்கு என்றும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் தில்லியில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சஹின்பாக் ஜாமியா சீலம்பூர் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளே காரணம் என்று கூறினார் இந்த போராட்டங்கள் தானாக நடைபெறுவதில்லை என்றும் தூண்டுதலின் பேரில் நடத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் दिल्ली में प्रधानमंत्री आवास योजना लागू नहीं हो पा रही है सोचिए पांच साल में दो करोड़ घर केंद्र सरकार ने देशभर में बनवाए और इसमें एक भी घर यहां दिल्ली में नहीं बन पाया इस बैठी हुई सरकार की தில்லி மக்களை சென்றடைய வேண்டிய பல நலத்திட்டங்களை ஆட்சி பொறுப்பில் இருக்கும் ஆம் ஆத்மி கட்சி தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார் தில்லியில் இதுவரை லோக்பால் அமைக்கப்படாததையும் பிரதமர் நரேந்திரமோடி குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக தென்மேற்கு தில்லியில் உள்ள துவாரகா பகுதியில் பிரதமர் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதேபோல காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார்